SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. The Chennai Silks'in Mega Combo Summer Chill Out Sale. Fresh and trendy collections are allunga. ஒருத்தரோட மாத சம்பளம் 30,000 ரூபாவா இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்? என்ன 30 லட்சம் ரூபா மதிப்புல ஒரு டிவி வாங்க முடியும்? 20க்கும் அதிகமான ஏன் 40 ரூம் இருக்கிற மாதிரி 1 கோடி ரூபா செலவில் ஒரு சொகுசு பங்களா கட்ட முடியும். அந்த சொகுசு பங்களால வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஒரு 20 பேரை வீட்டு வேலைக்காகவே எடுக்க முடியும். அந்த பங்களால ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி கட்டலாம். 50 நாய் வளர்க்கலாம். 67 மாட்டை வாங்கி மாட்டு பண்ணை நடத்தலாம். இப்படி சில விஷயங்களை மட்டும் 30,000 ரூபாய் சம்பளத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? என்னை கிண்டல் பண்ணுறியா? 30,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணிட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லி செலவுக்கே அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பெரும்பான்மையாக அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அதுதான் யதார்த்தமும் கூட. பட் இப்போ நான் சொன்ன மொத்த லிஸ்ட்டையும் ஹேமா மீனா அப்படின்ற 34 வயசுடைய பெண் சொந்தமாக வாங்கியிருக்காங்க. அதுவும் ரொம்ப மகாராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அதை எப்படிப்பா 30,000 ரூபாய் சம்பளத்தில் இதெல்லாம் வாங்க முடியும், அது எப்படின்னு சொன்னால் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்காதீங்க. ஏன்னா இப்போ ஹேமா மீனாவை கைது பண்ணியிருக்காங்க. நாட்டையே உலுக்கி இருக்கிற ஹேமா மீனா கேஸில் என்ன நடந்திருக்கு? சோலார் ரிப்பேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அதிகாரிகள் மாறு வேஷத்தில் போயிட்டு அந்த பெண்ணை எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நான் ஹமீத். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இப்போ அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிற 34 வயசு பெண் தான் ஹேமா மீனா. இவங்க மத்திய பிரதேச காவல்துறையின் வீட்டு வசதி வாரியத்தில் ஒப்பந்த உதவி பொறியாளராக, அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக 2011 ஆண்டுலேருந்து பணியாற்றி வராங்க. இவங்களோட மாத சம்பளம் 30,000 ரூபாய். நான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்களோட மாத சம்பளம் வெறும் 30,000 ரூபாய் தான். இந்த ஹேமா மீனாவுக்கும் கூட ஒர்க் பண்ணுற சீனியர் இன்ஜினியர் ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்கிறதா ஹேமா மீனாவோட கணவர் சந்தேகப்பட்டிருக்காரு. அந்த சந்தேகம் வந்து விஸ்வரூபமாகி விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஹேமா மீனா தனியாக தான், அதுவும் மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹேமாமணி வீட்டை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட, லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு உயர் அதிகாரி, சாதாரண அதிகாரி கிடையாது, ஐபிஎஸ் லெவல் அதிகாரி அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வாக்கிங் போகும்போது இல்லை வெளியில் போகும்போது கூட ஒரு 4 பேரை அசிஸ்டன்ட் மாதிரி கூட்டு போறது, வாக்கி டாக்கில் பேசுற மாதிரி பில்டப் கொடுக்கறதுன்னு பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் ஒரு படத்தில் மணிவரனோட ஐடியாவை கேட்டு கவுண்டமணி கூட சேர்ந்து தன்னை ஒரு மிகப்பெரிய பணக்காரனா காமிச்சிக்கிறதுக்காக பில்டப் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஊர் உலகத்தை தன்னை ஒரு மிகப்பெரிய அதிகாரின்னு நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க மேலே கடந்த 2020 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதா புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சில இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ல ஹேமா மீனாவோட சொந்தக்காரர் ஒருத்தரே தான் புகார் கொடுத்ததாகவும், இவங்க வாழ்றதை பார்த்து பொறாமப்பட்டு அதை எப்படி அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கிற இவங்க இவ்வளவு சொகுசா வாழ்றாங்கன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. 2020 இந்த புகார் கொடுக்கப்பட்டதுனால அந்த டைம்லயே ஹேமா மீனா என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த புகாரை டம்மி ஆக்கியிருக்காங்க. ஆனால் பெண்டிங்கில் இருந்த அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை அவருக்கு சொந்தமான இடங்களில் மத்திய பிரதேச லோக் ஆயுக்தா போலீஸார் வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. அதுவும் சாதாரணமாக போகலை. ஏன்னா 2 வருஷமாக இது பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஹேமா மீனாவுக்கு பேக்கண்டில் யாராவது சப்போர்ட் பண்ணலாம், ஸோ அதிகாரிகள்னு சொல்லி போனால் கண்டிப்பாக உள்ளே போக முடியாது அப்படின்னு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேமா மீனா வீட்டில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் சர்வீஸ்க்காக போகிற மாதிரி அதிகாரிகள் ஹேமா மீனாவோட பங்களாக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேமா மீனாட்ட இருந்து போனை வாங்கிட்டு தனியாக ஒரு ரூமில் அவங்கள கண்காணிப்பிலேயே வச்சிருந்துருக்காங்க. அப்போ அந்த பங்களாவை சோதனை செஞ்சு பார்த்த லோக் ஆயுக்தா அதிகாரிகள் மொத்த பேருக்குமே பயங்கர ஷாக். ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மகாராணி மாதிரி இவங்க தனியால அந்த சொகுசு பங்களால வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை எப்படி 30,000 சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பங்களா, உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் தான் அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது, எங்க அப்பாவோட சொத்து, இல்ல எங்க சகோதரர்கள் வந்து கிஃப்டா கொடுத்த பொருள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. பட் இப்போ அது உண்மை கிடையாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது போபால்ல பில்கிரியா அப்படின்ற இடத்துல தன்னோட அப்பா பெயர்ல 20,000 சதுர அடியில 1 கோடி செலவுல பங்களா கட்டியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுன்றதே அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இவங்க வெறும் 30,000 சம்பளத்துல 1 கோடி செலவுல சொகுசு பங்களா, அதுவும் 40க்கும் அதிகமான ரூம் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பங்களாவை அதிகாரிகள் சோதனை செஞ்சப்போ பங்களா முழுவதும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா 30
லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட 97 இன்ச் டிவி வச்சிருந்திருக்காங்க. கொரியால இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. 40 ரூம்னு சொன்னேன்ல, அதுல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடத்துறதுக்காகவே தனியா 2 ரூம் வச்சிருந்திருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் பயன்படுத்துற சிகரெட் மது பாட்டில்கள் கைப்பற்றி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது தவிர 20 வாகனங்கள் பறிமுதல் பண்ணிருக்காங்க, அதுல 7 சொகுசு கார்கள் வேற. இதுக்கே தலை சுத்துதே அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்லாம 50 அதிகமான வெளிநாட்டு ரகத்தை சேர்ந்த பல நாய்களை வந்து வளர்த்திருக்காங்க. நாய்கள்னு மொத்தமா கிடையாது, ஒவ்வொரு நாய்க்கும் தனித்தனி கேபின், ஒவ்வொரு நாயும் தனித்தனியா குளிக்கிறதுக்காக தனித்தனி பாத் டேப், இந்த மாதிரி பயங்கர நாய்களுமே சொகுசா வாழ்ந்திருக்கு. அந்த நாய்களுக்காகவே உணவு தயாரிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷினோட மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய். சரி, நாய்கள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா 67 மாடுகள் வளர்த்திருக்காங்க. அதுலயும் வெளிநாட்டு ரகத்தை சேர்ந்த நிறைய மாடுகள் இருந்திருக்கு. அந்த மாடுகளை வச்சு ஒரு மாட்டு பண்ணையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் சரி, இவங்க ஏதோ லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அரசு நலத்திட்ட உதவிகள், மக்கள் நலத்திட்டங்கள் மூலமா சில பொருட்கள் மக்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்கள் கொடுப்பாங்க. அப்படி விவசாயம் சார்ந்த, அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இவங்க வீட்டிலே இருக்கு. அதோட மதிப்பு 500,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் இவங்க அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பண்ண வீட்டில் ஹேமா மீனாவுக்காக வேலை செய்கிறவங்க மட்டும் 20 பேர். அந்த 20 பேரும் வாக்கி டாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ண வீட்டை சுற்றி செல்ஃபோன் ஜாமர்களும் வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதாவது இவங்க யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வாக்கி டாக்கி மூலமாக தான் ஹேமா மீனாட்டே பேசுவாங்க. ஏன்னா செல்ஃபோன் மூலமாக பேசினா ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால வாக்கி டாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இதுவரைக்கும் கைப்பற்றினதை வச்சு கால்குலேட் பண்ணதில் இவங்களோட வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது இவங்களோட மாத வருமானம் 30,000 ரூபாய் தான். அந்த அளவுக்கு அதிகமாக கால்குலேட் பண்ணதில் 232% இவங்களோட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது அம்பலமாயிருக்கு. 7 கோடி மதிப்பிலான சொத்துக்கள், நகைகள், முதலீட்டு ஆவணங்கள்னு மிரண்டு போற அளவுக்கு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டீடைல் வெளியில வரல. சரி, இவங்க எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் நலன் சார்ந்து சில திட்டங்கள் ஒதுக்குவாங்க இல்லையா, அதுக்காக ஃபண்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவங்க கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்குன்னு மட்டும் இல்லை, பணமும் கை வச்சிருக்காங்க, சில பொருட்கள் மேலையும் கை வச்சிருக்காங்க. தன்னோட பேர்ல சொத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலோ இல்லை பொருட்கள் வாங்கினாலோ மாட்டிப்போம் அப்படின்றதுனால உறவினர்கள் பேர்ல வாங்கியிருக்காங்க. இப்போ தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு. உடனடியாக பணி நீக்கமும் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வந்த தகவல் படி என்ன அப்படின்னா, அங்கிருந்த நாய்கள் மற்றும் மாடுகளுக்கு மது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சோதனை செய்யப்படுறதாவோ, இல்லை மருந்து சோதனைக்காக எதுவும் மருந்து கம்பெனிகளோட சேர்ந்து இல்லீகலான நடவடிக்கைகளை இவங்க ஈடுபட்டாங்களா அப்படின்ற ரீதியிலையும் விசாரணை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க, இவங்களை சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, தனி நபராக இவங்க மட்டும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு பின்னணியில் வேறு யாராவது இருக்காங்களா, இல்லை பதவியில் இருக்கக்கூடியவங்க, இல்லை வேறு யாராவது பலம் வாய்ந்த சக்திகள் வந்து பின்புலமாக இருக்காங்களா அப்படின்ற ரீதியிலையும் விசாரணை போயிட்டுருக்கு. இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் ஆயிடுச்சு, பட் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி தான் பரவலாக பேசப்பட்டு வருது. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சம்மர் சில் அவுட் சேல், ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அள்ளுங்க.